ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வாங்க, சூப்பரான, ஹெல்தியான, அப்புறம் டேஸ்டியான, சிம்பிளான வந்து ஒரு மோதகம் செய்யலாம். கொழுக்கட்டை. என்ன கொழுக்கட்டைனா, நம்ம நிலக்கடலையை வந்து பூரணமாக வச்சு நம்ம கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அதுக்கு வந்து என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம நிலக்கடலையை நல்லா வறுத்துட்டு, அப்புறம் நீங்கள் வறுத்த கடலையே வாங்கிக்கிட்டீங்கன்னா தோலெல்லாம் நீக்கிட்டு மிக்சியில் வச்சு ஒரு ஓட்டு பல்ஸ் மோல்ல வச்சு ஒரே ஒரு திருப்பி திருப்பி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது மாதிரி குர குரன்னு இருக்கும் பாருங்க. குர குரன்னு ரொம்ப மாவாக அரைச்சிடக்கூடாது, நல்ல குர குரன்னு இருக்கணும். இப்படி இது மாதிரி அரைச்சிக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் உங்கள்கிட்ட பச்சை நிலக்கடலை இருக்குன்னா அதை நல்லா வறுத்து தோல் நீக்கிட்டு இது மாதிரி மிக்சியில் வந்து ஒரே ஒரு சுற்று ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, ஒரு சுற்று சுற்றி இது மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து நான் வந்து ஏலக்காய் பொடிஞ்சு வச்சுருக்கேன், ஒரு மூணு நாலு ஏலக்காய். அப்புறமா வந்து ஒரு கப்பு துருவின தேங்காய், அப்புறம் ஒரு கப்பு வந்து நாட்டு சர்க்கரை. நீங்கள் வெல்லமோ வெள்ளை துருவின வெள்ளம் சேர்த்திங்கன்னா நல்லா துருவி சேர்த்துக்கோங்க. வெள்ளை சர்க்கரை சேர்த்திங்கன்னா அப்படியே சேர்த்துக்கலாம். அப்புறம் உப்பு, உப்பு அப்புறம் இதுக்கு தேவையான மாவு. நான் வந்து ஒரு கப்பு மாவு எடுத்திருக்கேன், இதெல்லாம் ஒரு கப்பு மாவு எடுத்திருக்கிறேன். கொஞ்சமாக மாவு சேர்த்தாலே போதும், அது வந்து நம்ம தண்ணி ஊற்றி பிசையும் போது நிறைய உங்களுக்கு மாவு நிறைய காணும். நான் வந்து இடியாப்பம் மாவு எடுத்திருக்கிறேன். இடியாப்பம் மாவு இல்லை பச்சரிசி மாவு இல்லை கடையில் வாங்கின பாக்கெட் பச்சரிசி மாவு எதுவாக இருந்தாலும், எந்த பச்சரிசி மாவாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். நம்ம மாவு வறுக்கலாம் இல்லை, ஒரு கப் மாவு எடுத்து சளிச்சு வச்சுருக்குறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை வந்து மாவு பிசையணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, உப்பை நல்லா கிளறிக்கணும், நல்லா கையாலேயே கிளறிக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும், உப்பெல்லாம் எல்லா பக்கமும் கலந்து வரும். இது வந்து நம்ம மாவு வறுக்காமல் நல்லா சுடுதண்ணி கொதிக்க கொதிக்க தள தரன்னு சுடுதண்ணி வச்சு நம்ம பிசையணும். அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா, அடுப்பில் வந்து நான் சுடுதண்ணி வச்சுருக்கிறேன், நல்லா பாருங்கள் தண்ணி கொதிக்குது. இப்போ நம்ம எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துங்க, சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லையா அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து பிசைங்க. நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கும், கையை வச்சு பிசைஞ்சிடாதீங்க, நல்லா கரண்டி வச்சு கிளறி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும், ஒரே வழியாக ஊற்றிடக்கூடாது. பத்தாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் கடையிலெல்லாம் மாவு வாங்கினீங்க, இல்லை கம்மியாக தான் மாவு இருக்குது அப்படின்னா ஒரு கப்பில் கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் சப்போஸ் தண்ணியாக மாவு வந்து ரொம்ப கொஞ்சம் தளதளன்னு ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கலாம். அதனால் எப்போதுமே கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுட்டு தான் கிளறணும். இன்னும் கொஞ்சம் மட்டும் சேர்த்துக்கலாம். பாருங்க இப்படி போதும், கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் போதும். உங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஆனாலும் வரைச்சும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ சுடுது, கொஞ்சம் இந்தருங்க இப்படி உருட்டுற மாதிரி அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ சுடுறதுனால நம்ம அப்படியே கொஞ்சம் ஆற வச்சுட்டு பூரணத்துக்கு ரெடி பண்ணலாம். கொஞ்சம் ஆறட்ட, அப்புறம் கை வச்சு பிசையும் போது உங்களுக்கு கரெக்டாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம பூரணத்தை ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம நிலக்கடலை பொடிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நான் ஏலக்காய் வந்து ஏலக்காய் கூட ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறேன், கூடவே நாட்டு சர்க்கரை. உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இனிப்பு பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாகவே நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் துருவின தேங்காய், இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக கல்லமிட்டாய் மாதிரி வந்துருச்சு, செம்ம வாசனைங்க. சில காம்பினேஷன் இருக்கு இல்லையா, தேங்காய் வெல்லம் நிலக்கடலை தேங்காயும் வெல்லமும் அதெல்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதில் தண்ணின்னு எதுவுமே ஊற்றக்கூடாது, உதிரியாக இருந்தால் கூட பரவாயில்ல, உதிரியாக தான் இருக்கும், உதிரியாக இருந்தால் கூட பரவாயில்ல. இப்போ நாட்டு சர்க்கரை சேர்க்கவும் பாருங்கள், அது நல்லா அழுத்தி பிசையும் போது இருந்துருங்க, உருண்டை பிடிக்கவே வருது. நம்ம உருண்டையாக பிடிக்கணுங்கிறதில்ல, சும்மா உதிரியாகவே நம்ம ஸ்பூன் வச்சு அள்ளி இவ்வளோ உள்ளே வச்சுக்கலாம். அதனால் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, உருண்டை பிடிக்க வந்தால் உருண்டை பிடிச்சிங்க, இல்லாட்டி ஸ்பூன் வச்சு நம்ம கப்பாட்டை ரெடி பண்ணி அதில் வச்சுக்கலாம். பாருங்கள் இது உருட்டவே நல்லா வருது, நல்லா சர்க்கரை நாட்டு சர்க்கரை கலந்து நல்லா உருட்டை வருது. உருட்டை வரல, இது மாதிரி உருண்டையே பிடிக்க வரலனாலும் பரவாயில்ல, நம்ம ஸ்பூன்லேயே எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் உருண்டை பிடிக்க வருது. நான் இப்போ இருக்கிறத ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சிக்கிறேன். நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ பூரணம் நிறைய வச்சாதாங்க நல்லாயிருக்கும். பூரணம் நிறையாவும் அந்த மேலே உள்ள கொழுக்கட்டையோட தோல் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கணும், அழுத்தமாக இருந்தால் சாப்பிட பிடிக்காது. நம்ம பார்க்கலாம் இப்போது, நம்ம இது உருண்டை பிடிச்சி வச்சிடலாம் எல்லாத்தையும்.
பாருங்க, நம்ம சூப்பரா சின்ன சின்ன பாலா பிடிச்சி வச்சுட்டோம். நம்மளுக்கு எவ்வளவு சைஸுக்கு நம்ம மோதகம் அந்த கொழுக்கட்டை செய்ய போறோமோ அந்த அளவுக்கு நீங்க பூரணத்தை வந்து இது மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சிருங்க. சப்போஸ் உங்களுக்கு உதிரி உதிரியா இருக்கு உருண்டை பிடிக்க வரலனாலும் நீங்க வருத்தப்பட வேண்டாம், நம்ம கரண்டி வச்சு அள்ளி வச்சுக்கலாம். இப்போ வந்து இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ வந்து மாவு ரெடி பண்ணலாம். பூரணை ரெடி பண்ணி வச்சாச்சு, மாவு பாருங்க ஆறிடுச்சு, நம்ம பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப ஆற விட்டுட்டிங்கன்னா மாவு வந்து இதுவாயிரும், நமக்கு நல்லா சாஃப்டாக வராது. கரெக்டாக ஒரு அரை சூடு இருக்கும் போதே, நம்ம கை பொறுக்கிற சூடு இருக்கும் போதே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் நம்ம நல்லா சூப்பராக மாவு ரெடி பண்ணி வச்சாச்சு, எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு கையில் ஒட்டும் பச்சரிசி மாவு, கொஞ்ச நேரம் ஆனால் ரெடி ஆயிரும். அப்படியே ஒட்டுனுச்சுன்னா கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் நெய் இல்லாட்டி நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ இருக்கட்டும், இப்போ பூரணம் மாவு ரெண்டுமே நமக்கு ரெடியாக இருக்குது. நம்ம வந்து நம்ம ஸ்டீமர் இல்லாட்டி இட்லி பானையில் வேக வச்சுக்கலாம். நம்ம இட்லி பானையை வச்சு நான் தண்ணி கொதிக்க வச்சு வச்சுருக்கிறேன், தண்ணி சூடேறிட்டு இருக்கட்டும். நம்ம இட்லி தட்டில் துணி போட்டு எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம இப்போ கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கலாம். நல்லா கையில் ஒட்டுனுச்சு அப்படின்னா நம்ம நல்லா நெய் இல்லாட்டி நல்லெண்ணெய் தொட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். தொட்டுட்டு நம்ம பூரணம் எந்த அளவுக்கு உருட்டி வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெரிய பாலாட்டம் நல்ல கொஞ்சம் மாவு அதிகமாகவே எடுத்துங்க பாருங்கள். எடுத்துட்டு நீங்கள் வாழை உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒட்டை வரல அப்படின்னா இது மாதிரி இது பண்ண வரலாட்டி என்னென்னா வாழையில கூட வச்சு தேய்ச்சிக்கலாம், ஒன்றும் இல்லைங்க. இங்கே பாருங்கள் நல்ல கப்பாட்டம் அப்படி பண்ணிக்கோங்க. மாவை எடுத்து இப்படி இப்படி பண்ணிங்கன்னா நம்ம சுடு தண்ணி வச்சு பிசைஞ்சதுனால மாவு நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். மாவு முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப மொத்தமாக பண்ணிடாதீங்க, அதுக்குன்னு ரொம்பவும் மெலிசாகவும் பண்ணிடக்கூடாது. பாருங்க நல்ல ஒரு கப்பாட்டம் இப்படி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நல்லா வரும். இல்லாட்டி உள்ளங்கையில் வச்சு கூட பண்ணிக்கலாம், இங்கே இருங்க ஒட்டெல்லாம் இல்லை கையில். ஒட்டினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது நல்லா எண்ணெய் தொட்டு நம்ம பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்ல கப்பாட்டம் வந்துருச்சா, பாருங்கள் இப்படி வச்சுக்கோங்க. இந்த கப்பாட்டம் இப்படி ரெடி பண்ணி நல்லா உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம அந்த பூரணம் இருக்கு இல்லையா, அந்த பூரணத்துலேருந்து ஒரு ஒரு லட்டு ஒரு பால் எடுத்து இப்படி வச்சுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாங்க. ரொம்ப தேவையில்லை மாவு இருந்தாலும் எடுத்துடலாம், இங்கே ஒரே இடத்துல நம்ம இது பண்ண வேண்டாம். அப்படியே வச்சு அழகாக பிடிச்சிட வேண்டியதுதாங்க பாலாட்டம். தெரிப்பெல்லாம் இல்லாமல் அழகாக பண்ணிடுங்க. நல்லா ஒட்டியாச்சு பாருங்க, இப்போ நல்லா அழகாக ஒட்டியாச்சு. நம்ம இட்லி தட்டில் இப்படி வச்சிடலாம். அது மாதிரி நம்ம எல்லாத்தையும் பிடிச்சிக்கலாம். இன்னொரு உருண்டை கூட பிடிக்கலாம் பாருங்கள், காமிக்கிறேன். நல்லா நெய்யை தொட்டுட்டு, நெய் இல்லாட்டியும் கூட பரவாயில்ல, நல்லெண்ணெய் இருந்தால் தொட்டுங்க. நல்லெண்ணெய் இல்லாட்டி உங்கள் வீட்டில் என்ன ஆயில் இருக்கோ அதை தொட்டுக்குங்க. இப்படி வச்சு கூட பண்ணலாம் உள்ளங்கையில். இப்படி வச்சுட்டு இப்படி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படியே பிடிச்சிட்டு சுற்றி சுற்றி வர வேண்டியதாக, ஒரு கப்பாட்டம் ஒரு கிண்ணம் இருக்கு இல்லையா சின்ன பவுல் அது மாதிரி பண்ண வேண்டியது தான். இப்படி உள்ளங்கையில் வச்சுங்க பண்ணிட்டு, அப்புறம் பூரணத்தை எடுத்து நடுவில் இப்படி லட்டாட்டை பிடிச்சி வச்சுட்டோம்னா ஈஸியாக இருக்கும். அப்படியே மாவு சேர்க்க வேண்டியது தான், சேர்த்துட்டு நம்ம இந்த இடத்துல சேர்க்கறதுனால இந்த இடத்துல கொஞ்சம் நிறைய மாவு இருக்கும். இதுவே ஒரு டிசைனாக மேலே கொண்டையாட்டம் இருக்கிற மாதிரி பண்ணுவாங்க. இதுவே நல்ல உருண்டையை, இதை வந்து எங்கள் ஊர் சுற்று சைட்லலாம் மோதகம் அப்படி தான் சொல்லுவோம். நம்ம சொல்லுவோம் இல்லையா விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சது மோதகம், மோதக் அந்த விநாயகர் கையில் இருக்கும் பாருங்கள். இந்த பாலாட்டம் உள்ளது தான் அவர் கையில் இருக்கும் முன்னாடியெல்லாம். நல்லா உருட்டிங்க, இப்போ வந்து நம்ம வச்சிடலாம். இது மாதிரி எல்லா பாலையும் நீங்கள் உருட்டி பூரணம் இருக்கிற வரைக்கும் ரெடி பண்ணிங்க. பூரணம் மீதமானதுனாலும் பரவாயில்ல, ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம், அதை தனியாக சாப்பிட்டுக்கலாம். மாவு மிச்சமானதுன்னா சின்ன சின்ன பாலாட்டம் உருட்டி வச்சுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள் நமக்கு மாவும் சரியாக போச்சு பூரணமும் சரியாக போச்சு. எது மிச்சம் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. பாருங்கள் நம்ம எல்லா கொழுக்கட்டையும் இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். நாங்கள் மோதகம் மோதகம்னு சொல்லி பழகிருச்சு, அதனால் வரமாட்டேங்குது. இப்போ வந்து நான் ஒரு தட்டு வேக வச்சுருக்கேன். நம்ம ஒன்று மேலே ஒன்று இட்லி தட்டை வச்சோன்னா இது லட்டு லட்டாட்டம் இருக்குது இல்லையா அமுந்தி போயிடும். அதனால் நான் ஒரு தட்டு வேக வச்சுருக்கேன், ஒரு தட்டு இங்கே இருக்குது. நம்ம நல்லா தண்ணி கொதிக்க வச்சு வேக வச்சு ஒரு 5 to 7 minutes இருந்தால் போதும், இல்லை மேக்ஸிமம் 10 minutes அதுக்கு மேலே வேக வேண்டியதில்லை. ஏன்னா மாவு ஏற்கனவே வெந்துருச்சு, பூரணம் ஒன்றும் வேக வேண்டியதில்லை, அதனால் சீக்கிரம் ரெடி ஆயிரும்.
பாருங்கள் நம்ம இன்னொரு தட்டை வச்சு அடுப்பில் வச்சுருக்கோம், வேக வச்சுருக்குறோம். நல்லா வேகட்டும், ஒரு 5 to 7 minutes வேகட்டும், அப்புறமா நம்ம எடுத்து காமிக்கும். வாங்க நம்ம வெந்துருச்சோன்னு பார்க்கலாம். கொழுக்கட்டை பாருங்கள் நல்லா வெந்துருச்சு, பார்க்க தெரியுது உங்களுக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நம்ம இப்போ எடுத்துக்கலாம் பாருங்கள், எதுவுமே தெரிக்காமல் அப்படியே சூப்பராக வந்திருக்குது, லட்டு லட்டாக. நீங்கள் சூடாக எடுக்காமல் ஆற வச்சு கூட அழகாக எடுத்துக்கங்க, துணியில் ஒட்டாமல். சூடாக எடுத்தால் ஒட்டாமல் வந்துடும். பாருங்கள் ஆவி பறக்க பறக்க சூப்பரான கொழுக்கட்டை ரெடியாச்சு. இதில் எதுவுமே வெடிக்கவும் இல்லை பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நம்ம பூரணமும் நிறைய வச்சுருப்போம் பாருங்கள், நம்ம டிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக எப்படி வருது, இன்னும் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா உள்ளே எல்லாம். இது ரொம்ப வந்து நிலக்கடலை வந்து உடம்புக்கு நல்லதும் கூட. இந்த பாருங்கள் உங்களுக்கே தெரியும், நம்ம வந்து பூரணம் வந்து ரொம்ப அழுத்தமாகவே வைக்கல பாருங்கள், ரொம்ப தின்னாக இருக்குது பாருங்கள். கோழி முட்டை எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்குது, அதை விட நல்ல தின்னாக இருக்குது. பூரணமும் நம்ம நல்லா நிறையா வச்சுருக்கோம், பூரணம் நிறைய வச்சா தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. ஓகே பை, தேங்க்யூ.